ஜிம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா நிகழ்வுகளை காணலாம். போதிய அளவு கொரோனா தடுப்பூசிகளை வழங்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா இரண்டாம் அலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி மற்றும் மருத்துவ வசதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் போதிய அளவு தடுப்பூசிகளை வழங்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் முதல்கட்ட தடுப்பூசிகள் முடிந்த பிறகு தற்போது இரண்டாம் கட்டமாக 45 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. வருகிற மே 1 முதல் 18 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. எனவே தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகள் வேண்டுமெனவும் முதல்கட்டமாக குறைந்தபட்சம் 10 தேவையான 20 தடுப்பூசிகளை விரைந்து வழங்குமாறு முதல்வர் பழனிசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் 3 கோரிக்கைகளை வைத்துள்ளார். அதில் 20 தடுப்பூசிகளை விரைந்து வழங்க வேண்டும் எனவும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி மையத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தரக்கோரியும், கொரோனா சிகிச்சை மருந்தான ரெம்டெசிவிரை குறைந்த விலைக்கு மாநிலங்கள் பெற வழிவகை செய்யக்கோரியும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2018 மே 22 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான கலவரத்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால் அதே மாதம் 28 ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா இரண்டாம் அலையில் மக்கள் சிகிச்சைக்காக ஆக்சிஜனை இலவசமாக உற்பத்தி செய்து தருவதாக கூறி ஆலை நிர்வாகம் மீண்டும் அதனை திறக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் தலைமையில் கருத்து கணிப்பு கூட்டம் நடைபெறும் என்றும், கூட்டம் நடைபெறும் அரங்கிற்குள் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆலை நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தாங்கள் பேசுவது வெளியே தெரிய ஊடகத்தை அனுமதிக்க வேண்டும் என்று மக்கள் அங்கு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் 16 மகன் 11 படித்து வருகிறார். கொரோனா காலத்தில் பள்ளிகள் இயங்காததால் தன்னுடன் பள்ளியில் படித்த சக நண்பர்களுடன் விளையாட சென்றுள்ளார். அப்போது சிறுவர்களுக்கு தரங்கம்பாடி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த அபுபக்கர் மகன் சமீர், திடீர் குப்பத்தைச் சேர்ந்த மதிமகன் அசோக், நவுதா தெருவைச் சேர்ந்த எபினேசர் மகன் ஆல்வின் ஆகிய இளைஞர்களின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அந்த இளைஞர்கள் சிறுவர்களுக்கு சிகரெட் மற்றும் பீர் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தெரியாமல் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். பின்னர் அந்த வீடியோவை சிறுவர்களின் பெற்றோரிடம் காண்பித்து பணத்தை பிடுங்கியுள்ளனர். எனவே சிறுவர்களுக்கு போதை பழக்கத்தை ஏற்படுத்தி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தர வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவிடம் புகார் மனு அளித்தனர். ஒரு பாதிக்கப்பட்ட பெற்றோரா இன்னைக்கு வந்து நான் இங்கே நிற்கிறேன். இந்த கொரோனா தடை உத்தரவு காலத்தில் பள்ளிகள்லாம் மூடப்பட்ட அந்த சூழ்நிலையில் சில சமூக விரோத கும்பல் வந்து இப்படிப்பட்ட மாணவ பருவத்தில் உள்ள மாணவர்களை புகைப்பிடித்தல், பீர் வகை மது போன்றவைகளை வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்து தடுமாறும் வயதில் உள்ள இந்த இளம் பருவம் பிள்ளைகளை தங்கள் வசப்படுத்தி அவர்களுக்கு தீய பழக்கங்களை கற்றுக் கொடுத்து அதை வீடியோவாக பதிவு செய்து. அரியலூர் மாவட்டம் கீழப்பழு கிராமத்தைச் சேர்ந்தவர் டிரைவர் கருணா. இவர் தஞ்சாவூரிலிருந்து 600 கோதுமை மூட்டைகளை ஜெயங்கொண்டம் பகுதி ரேசன் கடைக்கு லாரி மூலம் ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது லாரி அதிவேகமாக விளாங்குடியை கடந்து சென்று கொண்டிருந்த போது தேசிய நெடுஞ்சாலை அருகே மதுபோதையில் ஓட்டுநர் கருணா லாரியை அதிவேகமாக திருப்பியதில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் கருணாவை அக்கப்பக்கத்தினர் மீட்டு விளாங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் சாலையில் சிதறி கிடந்த கோதுமை மூட்டைகளை வேறு லாரியின் மூலம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சிதம்பரம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து கயர்லாபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை வீரியமாக பரவி வருகின்ற நிலையில் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. இந்நிலையில் ஒரே பகுதியில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அந்த பகுதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை மார்க்கெட், சமாதானபுரம் ஆகிய இடங்களில் தீயணைப்புத்துறை வாகனம் மூலம் காவல் நிலைய அலுவலர் வீரராஜ் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கிருமி நாசினி தெளித்தனர். மேலும் இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் என தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவித்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சீதாமாள் தெருவைச் சேர்ந்தவர் வேதரத்தினம். இவர் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருவதால் காலையில் வழக்கம் போல் வேதரத்தினம் வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டிலிருந்த அவரது மனைவி மோகனா உடல்நலக்குறைவால் வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 4 பவுன் தங்க நகைகள் மற்றும் 3,500 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை துணை ஆய்வாளர் குமணன் தலைமையில் கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வீட்டின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மராட்டிய மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் உச்சத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே 60,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா பாதிப்புடன் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அங்குள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மராட்டியத்தில் உள்ள மருத்துவமனைகளில் படுகைகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் மராட்டிய மாநிலம் பல்கார் மாவட்டம் வாசை என்ற இடத்தில் உள்ள கொரோனா மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி கொரோனா நோயாளிகள் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் தீ விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தீ விபத்து குறித்து விசாரணை நடத்துமாறு மராட்டிய முதல்வர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார். IPL தொடரில் இன்றைய ஆட்டத்தில் மும்பை பஞ்சாப் அணிகள் இடையிலான ஆட்டம் 7:30 தொடங்குகிறது. இந்த சீசனில் இரு அணிகளும் இதுவரை 4 ஆட்டங்களில் விளையாடியுள்ள நிலையில் மும்பை 2 வெற்றிகளும் பஞ்சாப் 1 வெற்றியும் பெற்றுள்ளன. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் கடுமையாக போராடும். பஞ்சாபை பொறுத்தவரை சீசனை வெற்றியுடன் தொடங்கினாலும் பின்னர் ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்துள்ளது. பேட்டிங் பவுலிங் என இரண்டிலுமே ஜொலிக்க வேண்டியிருக்கிறது. பேட்டிங்கை பொறுத்தவரை மயாங் அகர்வால், KL ராகுல் நன்றாக விளையாடினாலும் கிறிஸ் கெயில் மற்றும் நிக்கோலஸ் பூரனும் இன்னும் பெரிய அளவில் ரன்களை குவிக்கவில்லை. அதே நேரத்தில் கடைசி கட்ட அதிரடி ஆட்டத்துக்கு தீபக் ஹூடா நம்பிக்கை அளிக்கிறார். பவுலிங்கில் ஜெய் ரிச்சர்ட்ஸனும் ரைலியும் சொதப்புகின்றனர். அதே போல சுழற்பந்து வீச்சில் முருகன் அஸ்வின் பெயரளவில் ஜொலிக்கவில்லை. நடப்பு சாம்பியனான மும்பை சீசனை தோல்வியுடன் தொடங்கினாலும் அடுத்த 2 ஆட்டங்களில் வென்றது. கடைசி ஆட்டத்தில் டெல்லியிடம் தோற்றதால் மீண்டும் வெற்றிக்கான நெருக்கடியில் இருக்கிறது. மும்பையின் தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அந்த அணியின் நடுவரிசை பேட்டிங் ICU-வில் இருக்கிறது. ஆனால் பேட்ஸ்மேன்கள் ரன் குவித்தால்தான் இவர்களால் சாதிக்க முடியும். எனினும் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மும்பை ஆகிய இரு அணிகளும் வெற்றிக்காக போராட வேண்டியிருக்கிறது. அமீரகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் செய்யப்பட்ட 2,03,232 DBA மற்றும் PCR பரிசோதனை முடிவுகளில் 2,081 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அமீரகத்தில் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,04,872 அதிகரித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 1,842 பேர் குணமடைந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதன் காரணமாக அமீரகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,86,920 உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக அமீரகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 2,000-க்கும் குறைவாக இருந்த நிலையில் நேற்று இந்த பாதிப்பு எண்ணிக்கை 2,000-ஐ தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவலையடுத்து தமிழக அரசு கோவில்களில் கொடைவிழா நடத்தவும் ஆலய திருவிழா மற்றும் திருமணம் உள்ளிட்ட சிவ நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதித்தது. இதனால் பூக்கள் வாங்க பொதுமக்கள் இடையே ஆர்வம் குறைந்துள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மருதூர், பஞ்சநதிக்குளம், தானிக்கோட்டகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செவ்வந்தி பூ பயிரிடப்பட்டுள்ளது. தற்பொழுது செவ்வந்தி பூ நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. எனவே பூக்களின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.